Hi everyone, நம்ம இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வீடியோல இருக்கிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிற விஷயங்கள் எல்லாமே மறந்து போயிடுது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிப்ஸ் கேட்டீங்க. ஸோ அதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். நம்ம படிக்கிறோம், படிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றது நமக்கு தெரியும். எக்ஸாமினேஷனுக்காக படிக்கிறோம், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், டே அண்ட் நைட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். ஆனால் அந்த ஓவர் நைட்டில் நம்ம படிக்கிறது அடுத்த நாளே நமக்கு எக்ஸாம் டைமில் மறந்து போயிடும். இதுதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ். ஸோ இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் நம்ம மறக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெப்பிட்டேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஒரு விஷயம் படிக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம ஷார்ட் டேர்முக்காக தான் நம்ம படிக்கிறோம். அது லாங் டேர்முக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அதை நம்ம ரிப்பீட்டடாக பண்ணணும். ரிப்பீட்டடாக பண்ணும் பொழுது தான் நம்மளுடைய பிரெயினுக்கு இது முக்கியமான ஒரு விஷயம், இதை நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரெயின் வந்து ட்ரிகர் பண்ணும். ஸோ ஒரு விஷயம் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாள் கழித்து அந்த விஷயத்தை மறுபடியும் ஒரு ரீகேப்சுலேஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் ஒரு ரீகேப்சுலேஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 week டைம் எடுத்து மறுபடியும் ஒரு ரீகேப்சுலேஷன். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நீங்கள் படிக்கும் பொழுது அதை ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு சர்டைன் டைமில் வந்து நீங்கள் அதை மறுபடியும் படிக்கும் பொழுது உங்களுடைய பிரெயின் ஷார்ட் டேர்ம் மெமரியிலேருந்து லாங் டேர்ம் மெமரிக்கு மூவ் பண்ணிடும். அப்போது நீங்கள் அடுத்த தடவை படிக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்கள் கிளாஸில் இருக்கக்கூடிய டாப்பர்ஸும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க படிக்கிற விஷயங்கள் நல்ல ஞாபகம் இருக்குது அப்படின்னா அவங்க பண்ணக்கூடிய விஷயம் இந்த ரெப்பிட்டேஷன் மட்டும்தான். ஸோ அதனால் இந்த ரெப்பிட்டேஷனை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நமக்கு பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது, அதனால் படிக்கிற விஷயத்தை ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு பர்டிகுலர் டேயில் நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் மெத்தட் டு ரிமெம்பர் எவ்ரி திங் வாட் யூ லேர்ன்ட். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.